நேர்களே வணக்கம். நாம் இப்போது எடுத்துக்கொண்ட ஒரு தலைப்பு, வெளிநாடு செல்லும் யோகம் யாருக்கு என்ற அடிப்படையிலே நாம் இப்போது தெரிந்து கொள்வோம். அதாவது, ஒரு ஜாதகத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அவருக்கு வெளிநாடு செல்லும் யோகம் எப்படி ஏற்படுகிறது என்று சொன்னால், 9, 12 அதிபதிகள் கடகம், மகரம் மற்றும் மீனம் ஆகிய ராசிகளில் இடம் பெற்றிருப்பினும், 9, 12 அதிபதிகள் பலம் பெற்றிருப்பினும் வெளிநாடு செல்லும் யோகம் அந்த ஜாதகருக்கு உண்டாகிறது. இது எப்படி உண்டாகிறது, எப்போது உண்டாகிறது என்று சொன்னால், அதாவது 9, 12 ஆகிய அதிபதிகளின் திசையில் வெளிநாடு செல்லும் யோகம் அந்த நேயருக்கு ஏற்பட்டு விடுகிறது. அதாவது, ஒரு ஜாதகத்தில் எப்படி ஏற்படுகிறது என்பதை பற்றி நாம் இப்போது தெரிந்து கொண்டோம். அதாவது, ஒரு நேயர் வெளிநாடு செல்லும் யோகம் அவருக்கு எப்படி ஏற்படுகிறது, எப்போது ஏற்படுகிறது என்பதை பற்றி நாம் இப்போது தெரிந்து கொண்டோம். மீண்டும் நான் உங்களை வேறொரு தலைப்பிலே சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.